ஒரு நாள் ஒரு புறா ஒரு ஆற்றங்கரையில் அமர்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது. அப்போது அந்த ஆற்றில் ஒரு எறும்பு தண்ணீரில் மூழ்கிக் கொண்டிருப்பதைப் பார்த்தது. அந்த எறும்பு தண்ணீரின் வேகமான ஓட்டத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்தது. புறா அந்த எறும்பின் நிலையைக் கண்டு வருந்தியது. அதற்கு உதவ வேண்டும் என்று தீர்மானித்தது. அந்த எறும்பு இருந்த இடத்திற்கு அருகிலிருந்த ஒரு இலையை பறித்து தண்ணீரில் வீசியது. அந்த இலை தண்ணீரில் மிதக்க ஆரம்பித்தது. எறும்பு அந்த இலையைக் கண்டு மகிழ்ச்சியடைந்தது. அந்த இலையில் ஏறிக்கொண்டது. புறா அந்த இலையை நன்கு பிடித்துக் கொண்டு அதை ஆற்றங்கரையை நோக்கி பறந்தது. சிறிது நேரத்தில் புறா அந்த இலையை ஆற்றங்கரையில் இறக்கியது. எறும்பு இலையிலிருந்து வெளியே வந்து புறாவுக்கு நன்றி கூறியது. எறும்பு தண்ணீரிலிருந்து காப்பாற்றியதற்கு புறாவுக்கு நன்றி கூறியது. அன்று முதல் அந்த புறாவும் எறும்பும் நண்பர்களானார்கள். ஒன்றாக விளையாடி, ஒன்றாக உண்டு, ஒன்றாக இளைப்பாறினார்கள். ஒருநாள் ஒரு வேட்டைக்காரன் அந்த காட்டிற்குள் வந்தான். அந்த புறாவை பார்த்ததும் அதை வேட்டையாட எண்ணினான். வில்லில் அம்பு வைத்து அந்த புறாவின் மீது குறிவைத்தான். அந்த சமயத்தில் எறும்பு வேட்டைக்காரனை பார்த்தது. உடனே வேட்டைக்காரனின் காலில் ஏறி கடித்தது. வேட்டைக்காரனுக்கு வலி தாங்க முடியாதளவுக்கு வலி அதிகமாக இருந்ததால் வேட நம்பை கீழே போட்டுவிட்டான். புறா அந்த இடத்தை விட்டு வேகமாக பறந்து சென்றது. எறும்பு அந்த புறாவின் உயிரைக் காப்பாற்றியது. அந்த புறாவும் எறும்பும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்தார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். இந்த கதையின் நீதி: நல்லதை செய்தால் நல்லதே நடக்கும். நண்பர்களுக்கு எப்போதும் உதவ வேண்டும். சிறியவர்களும் கூட பெரியவர்களுக்கு உதவ முடியும்.